ಹೈರ ಹೈರ ಹೈರಪ್ಪ ಹೈರ ಹೈರ ಹೈರಪ್ಪ ಪಿಪಿಟಿ ಕೆ ಜೀತಾಜ್ ಮಹಲ್ ಎನಕೆ ಎನಕ ஒரு போட்டோ கூட உருப்படியா இருக்கியா எப்படி கலங்கை ஒளியில அவன் போட்டோ எடுத்த மாதிரி கமல கால தனியா கை தனியா போட்டோ எடுத்து வச்சிருக்கான் ஓகே நிலமும் நிலம் சார்ந்த இடம் இப்போ நம்ம வந்து அரிசோனாக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோம் லாஸ் வேகாஸ் ஹூவர் டேம்லேருந்து நம்ம இப்போ வந்து அரிசோனா நோக்கி போயிட்டுருக்குறோம் கிராண்ட் கேனியன் நோக்கி போயிட்டுருக்குறோம் அந்த வழியில் ஒரு சீனிக் வியூ நம்மளுக்கு கண்ணில் தென்பட்டுச்சு அதை தான் நம்ம இப்போ கவர் பண்ணுறோம் பாருங்கள் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் ஒரே நிலமும் மலையும் அப்படி இருக்குது ரெண்டு பக்கமும் மலை தான் இங்கேயும் அந்த பக்கம் தான் அப்படிதான் இருக்கு என்னப்பா அதுக்குள்ள போயிட்டு வரணுமா நீ வேணா அங்கே படத்துக்கு தூங்கிட்டு வரியா கொஞ்ச நேரம் நம்ம போய் ஃபுட்பால் விளாடுவோமா அங்கே போய் ஓகே இது வந்து கிராண்ட் கேனியன் ஸ்கைவாக் போகிற ரோடு இது நாங்கள் ஒரு மத்தியானம் ஒரு 3 மணிக்கு இந்த ரோட்டில் போயிட்டுருந்தோம் பகல் டைமு அதனால் அங்கே சேஃபாக போயிட்டோம் ஆனால் நாங்கள் நைட் வரும்போது இந்த இடம் வந்து ரொம்ப இருட்டான இடம் இது இந்த இடத்துல நீங்களே பாருங்கள் ஒரு நிலம் அப்புறம் மலை அவ்வளோதான் இருக்குது பக்கத்தில் சுற்று வட்டாரத்தில் எந்த கடையும் கிடையாது பக்கத்தில் பெட்ரோல் கேஸ் ஸ்டேஷனும் கிடையாது எதுவுமே கிடையாது அதனால் இந்த இடத்துக்குலாம் நம்ம வந்தோம்னா டயரில் நல்லா காற்று இருக்குதா டயர் நல்லா கண்டிஷனில் இருக்குதா அதுக்கப்புறம் பெட்ரோல் இருக்குதா இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கெலாம் வரணும் இல்லைன்னா இங்கெல்லாம் வந்து மாட்டினீங்கன்னா அவ்வளோதான் ரொம்ப ஆபத்தான இடம் இது நாங்கள் எப்படியோ போயிட்டு எங்களுக்கு சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம் இது ஒரு ப்ரிகாஷனாக சொல்கிறோம் ஓகே ஓகே நாங்கள் அப்படியே கிராண்ட் கேனியன் ஃபஸ்ட் டூர் வந்துட்டோம் இது வந்து ஒரு டிக்கெட் வந்து எவ்வளோமா ஒரு டிக்கெட்டு 48 $48 ஐ திங்க் இப்போ மொத்தமாக 4 பேருக்கு வந்து ஒரு 140 தானே கேட்டாங்க 145 கேட்டாங்க ஓகே 143.81 cents ஓகே நம்ம கிராண்ட் கேனியன் வந்துட்டோம் இங்கே கிராண்ட் கேனியன்லேருந்து வியூ பார்க்குறோம் இதுதான் இது அக்கா நாங்கள் பஸ்ஸில் வந்தோம் முன்னாடி நான் வந்திருக்கிறேன் ஐ திங்க் ஒரு 10 இயர்ஸ் பேக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்போ நாங்கள் கார்லேயே வந்துட்டு போயிட்டோன்னா அது ஃப்ரீ தான் இது ஆனால் இப்போ வந்து பஸ்ஸில் தான் வந்து காட்டுறாங்க அதுக்கு $40 கொடுத்துட்டு வர ஒரு பர்சனுக்கு இப்போ எப்படிலாம் காசு கொள்ளடிக்கிறாங்கப்பா அமெரிக்காவில் ஓகே இதுதான் கிராண்ட் கேனியனு ஹைர ஹைரா ஹைரப்பா ஹைர ஹைரா ஹைரப்பா பிபிடி கே ஜீதாஜ் மஹால் எனக்கே எனக்கா டே 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 டேய் இறங்குப்பா Can you listen?
ஓகே, இதான் ஸ்கை வாக் அட் ஈகிள் பாயிண்ட் கிராண்ட் கேனியன் பெஸ்ட்டு. இதோடைய என்ட்ரன்ஸு பஸ் வந்துருச்சு, எங்களுக்கு பஸ் வருது, நாங்கள் போயிட்டு வந்தோம். பாயிண்ட்டுக்கு நாங்கள் போகிறோம், குவானோ பாயிண்ட். ஆமாம், அடுத்தது வந்து குவானா பாயிண்ட்டு. இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு இங்கே, அதனால் ஈவினிங் வந்தாலுமே இங்கே வந்து வெளிச்சம் வருது, அதாவது வெயில் வருது இப்போது. ஆமாம், இப்போ இருட்டிடும்ல 5 மணிக்கு, நாளைகள் லைட்டு 5 மணிக்கு இருட்டிடும், அதுக்குள்ளே நம்ம அடுத்த பாயிண்ட்லேயும் போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு எல்லோரும் ஓடுறாங்க அது பார்க்குறதுக்காக தான். ஓகே, நம்ம இப்படியே பார்த்துட்டோம். ஓகே, அலங்கை ஒளியில அவன் போட்டோ எடுத்த மாதிரி கமல கால தனியா கை தனியா போட்டோ எடுத்து வச்சிருக்கான். சரி, இப்ப அவன் எடுக்கிறான், எல்லாத்தையும் எடுறான், ரசிக்கிறோம். சரி, இந்த மலை மேல நாங்க ஏறுறோம். இது பாறைகள், அதாவது செம்பாறைகளா இருக்கு, ரெட் ரெட் ராக்ஸா இருக்கு. இதை நம்ம பசங்க எல்லாம் ஏறுறாங்க. இப்போ இது கஷ்டமாக தான் இருக்குது ஏறுறது. நாங்கள் வாஷிங்டன் மவுண்டனே நாங்கள் ஏறினவங்க தான். இங்கேருந்து வியூ பாயிண்ட்டு நல்லாயிருக்கு, எல்லா இடத்துல வந்து வியூ பாயிண்ட்டாக தான் இருக்குது. இன்னும் நாடி போயிடுவோமா? சரி, இதுக்கு கஷ்டமாதான் இருக்கு. இந்த வியூ சூப்பரா இருக்கு. வியூ பாருங்க, இதுதான் 360 டிகிரி வியூடா.
சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து எடுப்போம். அது அந்த இடத்துக்கு இப்படி போணும். வலையத்துக்கு நடுவில் அது ஒரு ரிவர் ஒன்று போகுதுன்னு நினைக்கிறேன். ஓடா ஒன்று போகுது. நம்ம குடும்பம் போட்டோ எடுத்துட்டு இருக்கு. இந்த ஏரியாவே இப்படிதான் இருக்கு. அங்க என்ன இருக்கு பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பா ஒவ்வொரு இடமும் பார்க்குறோம் இப்படி இப்படிலாம் இருக்குன்னு. இப்போ இங்கேருந்து அங்கே அது வரைக்கும் போகிறாங்க. அப்பப்பா சரி அது வரைக்கும் போயிட்டு வரலாம். பட்டு லைட்டு குறைஞ்சிருச்சு அதனால் போக முடியல. ஓகே இதுதான் கிராண்ட் கேனியனு. வந்துட்டியாப்ப? நல்லா இருக்கா கிராண்ட் கேனியனு? கிராண்ட் கேனியன் எப்படி இருக்கு சொல்லு. உன்னை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கிராண்ட் கேனியனில் ஒரு பாட்டு இருக்கு, சினிமா பாட்டு இருக்கு. ஹைர ஹைர ஹைரப்பா பிபிடி கேஜி தாஜ்மஹால் ஜெயக்கே எனக்கு அப்பா 12th படிக்கும் போது வந்துச்சு அந்த படம். அப்போல்லாம் நாங்கள் அமெரிக்காவை நாங்கள் அந்த படத்தில் தான் பார்த்துக்கிட்டோம். இப்போ அப்போ தான் வந்து உங்களை நான் நேர்லேயே காட்டுறேன்டா. அப்பா அப்பா சரி போகலாமா போதும்.